வணக்கம். நான் அரியம்பதி மாவட்ட வைத்தியசாலையின் பிரதி தாதிய பரிபாலகராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். எனது பெயர் மகேஸ்வரன். நான் இந்த ஊரைச் சேர்ந்தவன். கடந்த 3 வருடங்களாக இந்த வைத்தியசாலையின் பிரதி தாதிய பரிபாலகராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வைத்தியசாலையை பற்றி நாங்கள் குறிப்பிட போனால், இந்த வைத்தியசாலை மிக நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு பழமையான தொன்மையான ஒரு வைத்தியசாலை. இந்த பிரதேசத்தில் உள்ள அனைத்து மக்களும், அத்தோடு படுவாங்கரை பிரதேச மக்களும் நீண்ட காலமாக சிகிச்சை பெற்று வந்த ஒரு வைத்தியசாலை தான் இந்த மாவட்ட வைத்தியசாலை. நீண்ட காலமாக இது நீண்டகால வரலாற்றை கொண்ட ஒரு வைத்தியசாலையாக இருந்த போதிலும், இந்த வைத்தியசாலையின் முன்னேற்றமானது மிகவும் மந்தகதியிலேயே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதற்கான வளங்கள்கள், இதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதில் மிகவும் கஷ்டநிலை காணப்படுகின்றது. இது தமிழர் பிரதேசத்தில் அமைந்திருப்பதாலும், மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுவதாலும், இங்கு மிகவும் அதிகமான தேவைப்பாடுகளும் காணப்படுகின்றது. உதாரணமாக சொல்ல போனால், கல்லடி பாலம் தொடக்கம் கிரான்குளம் மற்றும் செட்டிபாளையம் வரையிலான பிரதான வீதியில் இடம்பெறுகின்ற அனைத்து விபத்துகளும், சிறு விபத்து தொடக்கம் பாரிய விபத்துக்கள் கூட இந்த வைத்தியசாலைக்கு முதன் முதலாக எடுத்து வரப்படுவதுண்டு. அந்த வேளைகளில் நாங்கள் அவர்களுக்கு சிகிச்சை பெறுவதில் மிகவும், சிகிச்சை செய்வதில் மிகவும் கஷ்டங்களை எதிர்நோக்கி இருந்தோம். காரணம், இந்த வைத்தியசாலையில் ஒரு எக்ஸ்ரே யூனிட் இல்லாமை மிகவும் ஒரு பிரதான காரணியாக காணப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. எங்களால் இயன்ற அளவு நாங்கள் ஆரம்ப சிகிச்சையை மேற்கொண்டாலும் கூட, எக்ஸ்ரே பரிசோதனைக்காக நாங்கள் அந்த நோயாளியை நோவென்றும் பாராமல் மிகவும் சிரமத்தின் மத்தியில் மட்டக்களப்புக்கு அனுப்பி வைத்திருந்தோம். அவ்வாறு அனுப்பும் போது நோயாளர் படும் கஷ்டமும், எங்களது சிகிச்சை குழாம் படும் கஷ்டமும் சொல்லும் தரமன்று. காரணம், நோயாளி நோ மற்றும் பாரிய காயங்களோடு இருக்கும் போது அவருக்கு முறிவுகள் உடைவுகள் ஏற்படுதா என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் அவரை அனுப்ப வேண்டிய கட்டம் இருந்தது. இப்பொழுது இந்த ஆஸ்திரேலிய மருத்துவ உதவி நிதியம் மூலமாக இந்த மாவட்ட வைத்தியசாலைக்கு மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு எக்ஸ்ரே யூனிட், அதாவது எக்ஸ்ரே மெஷின் ஒன்றை அவர்கள் அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். இந்த மெஷினானது மிகவும் பயன்பாடுள்ள ஒரு இயந்திர உபகரணமாகும். இந்த உபகரணத்தின் மூலமாக நாங்கள் மிக கூடிய இந்த பிரதேசத்தில் உள்ள நோயாளர்களுக்கு நாங்கள் சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வைத்தியசாலைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமன்றி, எங்கள் வைத்தியசாலைக்கு மேலும் ஒரு டென்டல் சேர், அதாவது கல் சிகிச்சை செய்வதற்கான ஒரு கதிரை, அந்த கதிரையோடு இணைந்த அந்த யூனிட் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை காலமும் இந்த வைத்தியசாலையிலே பல் மட்டும்தான் பிடுங்கப்பட்டு கொண்டிருந்தது. அதுவும் மிகவும் பழைய ஒரு பல் மேசை, அதாவது பல் கதிரை ஒன்றை, டெங்கல் சேர் ஒன்றை வைத்துக் கொண்டுதான் மிகவும் சிரமத்தின் மத்தியில் அந்த வைத்தியர் இந்த நோயாளர்களுக்கான அந்த பல் பிடுங்கும் சிகிச்சையை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த புதிய டெங்கல் சேர் மூலமாக நோயாளர்களின் பற்களுக்கு நாங்கள் நிறைய பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. உதாரணமாக, இதுவரைக்கும் நாங்கள் எந்த ஒரு சிறிய துவாரமாக இருந்தாலும் அதனை பிடுங்கி எறிகின்ற ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த பல்லை பாதுகாப்பதற்காக, அந்த பல்லை அடைப்பதற்கான அந்த பொறிமுறை உள்ள ஒரு மெஷின் எங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதால், இனிவரும் காலங்களில் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்து மக்களுக்குரிய பற்களை பாதுகாப்பதில் இது மிகவும் பயனுள்ள ஒன்றாக காணப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல், எங்களுக்கு இப்பொழுது புதிதாக ஒரு இசிஜி மெஷின் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது, இதயத்தினுடைய துடிப்பினையும் அதிலுள்ள அசாதாரணங்களையும் கண்டறிவதற்காக செய்யப்படும் இலகுவான ஒரு பரிசோதனை. இதுவரை காலமும் எங்களிடம் ஒரு பழைய மெஷின் இருந்தது உண்மை. அதன் மூலமாக நாங்கள் மிகவும் சிரமத்தின் மத்தியில் நாங்கள் இந்த பணிகளை மேற்கொண்டிருந்தோம். ஆனால் தற்போது வழங்கப்பட்டு உள்ள நவீன வசதிகளுடன் கூடிய அந்த இசிஜி மெஷினானது மிகவும் பயனுள்ள ஒன்றாக, மிக மிக பயனுள்ள ஒன்றாக காணப்படுகின்றது. காரணம், இதுவரை காலமும்
இசிஜியை எடுத்தால் அது வைத்தியர் ட்ரீட் பண்ண பிறகுதான் அதில் இருக்கின்ற டிஃபெக்டுகளை கண்டறிய முடியும். ஆனால் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த இயந்திரம் அது இசிஜியை மட்டும் எடுப்பதோடு நிற்காமல் அதில் உள்ள டிஃபெக்ட்களையும் அதில் குறிப்பிட்டு காட்டக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக இந்த இசிஜியில் சைனஸ் பிரடிகார்டியா இருக்கின்றது, அல்லது டி இன்வர்சன் சார்பான ஏனைய குறைபாடுகள் இதில் காணப்படுகின்றது. என அதனை கண்ட உடனேயே நாங்கள் மிக விரைவாக அந்த நோயாளருக்கு சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த வகையிலே இந்த மிகவும் பின்தங்கிய மிக பெரும்பான்மையான தமிழர் வாழ்கின்ற ஒரு இந்த பிரதேசத்திற்கு இந்த ஆஸ்திரேலியன் மெடிக்கல் எய்ட் ஃபவுண்டேஷன் மூலமாக இவ்வாறான உதவிகள் கிடைத்திருப்பதற்கு நாங்கள் இந்த நிறுவனத்திற்கும் இந்த நிறுவனத்தை சார்ந்த அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் மேலும் இந்த நிறுவனத்திற்கு நிதி உதவிகளை வழங்குகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற ஒரு உத்தியோகத்தர் என்ற சார்பிலும் இந்த பிரதேசத்து மக்களின் ஒரு பிரதிநிதி என்ற சார்பிலும் எங்களது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு இனிவரும் காலங்களிலும் இந்த வைத்தியசாலைக்கு தேவையான மேலதிக தேவைகளையும் நீங்கள் இந்த நிதி நிறுவனம் மூலமாக எங்களுக்கு வழங்குவீர்கள் என்ற மாபெரும் எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. மீண்டும் ஒரு தடவை இந்த நிதியத்தை சார்ந்த அனைத்து பெருந்தகைகளுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.